ஏசாயா முப்பது பதினேழு பதினெட்டு ஏசாயா முப்பது பதினேழு பதினெட்டு நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தைப் போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேரும் ஐந்து பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற கடவுள் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தைப் போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேரும் ஐந்து பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற கடவுள் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் பரிசுத்தமுள்ள கர்த்தாவே மீண்டும் ஒரு புதிய அதிகாலை பொழுதிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து உம்முடைய பண்பை அறிந்து உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருவி செய்திருக்கிறே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மனிதர்களே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிற அல்லது உங்களை அழைத்திருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர் இரண்டு கேள்விகளுக்கு திறமையான வசனங்களிலே பதில் கிடைக்கிறது மனிதர்களே நீங்கள் உச்சியின் மேலே ஒரு கம்பத்தைப் போலவும் மேட்டின் மேலே ஒரு கொடியைப் போலவும் மீந்திருப்பீர்கள் அப்படியான ஒரு மலை உச்சியில் எவ்வளோ செடி கொடிகளும் எவ்வளோ பெரிய பெரிய மரங்களும் எவ்வளோ அருமையான இடங்கள் இருக்கும் ஆனால் அங்கே தனித்திருப்பதைப் போல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேலே ஒரு கொடியை போலவும் கொடி லேசாக ஒரு மாடு போனாலே அது பட்டு அருந்து விழுந்து விடும் அதுபோல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் பட்டாக உங்கள் உள்ளத்தில் பயம் அதிகமாக இருக்கும் ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேரும் ஐந்து பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள் பரிசுத்தம் உள்ள கத்தாவே இன்றைக்கு நாங்கள் இந்த பயங்கரமான கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற காலத்தில் எங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிக காமனான ஒரு பொதுவான ஒரு உணர்ச்சி என்னென்னா பயம் எதை பார்த்தாலும் பயம் ஆஸ்பத்திருக்கு போக பயம் வேக்சினேஷன் போட்டுக்கு பயம் அல்லது ட்ரீட்மெண்ட் எடுக்க பயம் கொரோனா எங்களுக்கு பாதித்திருக்குன்னு சொல்ல பயம் எங்கள் வீட்டை விட்டு தனியாக கொண்டு போய் எங்களை ஐசோலேஷன் வார்டில் வச்சு ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்து கொண்டுடுவாங்களோ எங்கள் குடும்பத்தை பார்க்க முடியாமலே செத்து போயிடுவோமோ பயம் 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 ஒருவன் துரத்த ஐந்து பேரும் கொஞ்சம் பேர் துரத்த எல்லாரும் ஓடிப்போவீர்கள் என்று இந்த அருமையான வசனத்தில் சொல்லுகின்றார் ஆண்டவரே இந்த பயங்கரமான பயம் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம் ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேர் ஐந்து பேர் பயமுறுத்த அனைவரும் ஓடிப்போவீர்கள் ஆனாலும் இப்படிப்பட்ட பயங்கரமான சூழலும் பயம் நிறைந்த சூழலும் வேதனை நிறைந்த சூழலும் கொல்லுகின்ற சூழலும் நிறைந்திருந்தாலும் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் எப்ப என் மக்களுக்கு நான் ஆறுதலை கொடுக்க முடியும் எப்பொழுது என் மக்களை சந்தோஷப்படுத்த முடியும் எப்பொழுது அவர்களை நான் பலப்படுத்த முடியும் என்று சொல்லி உங்களுக்கு இறங்கும்படி உங்கள் கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார் அருமையான கர்த்தாவே எங்களுக்கு காத்திருக்கிறவருடைய மகாப்பிரிய தயவு காக ஸ்தோத்திரம் இந்த அருமையான முப்பதாவது அதிகாரத்தில் நாங்கள் படித்தால் கர்த்தர் கொடுக்குற கட்டளைகளை எல்லாம் தூர தூக்கி எறிந்து விட்டு எங்களுக்கு கடவுள் வேண்டாம் எங்கள் உலக வாழ்க்கையை போதும் என்று சொல்லி ஓடுகிற மக்களுடைய மனப்பாங்கை குறித்து வாசிக்கிறோம் ஆனால் கர்த்தர் நாங்கள் மனம் திரும்பி வரும்படி காத்திருப்பார் கட்டகுமாரனுடைய அந்த ஓமையில் நீங்கள் சொல்லுகிற வண்ணமாய் பிதாவானவர் அவனை போய் மீட்டு கொண்டு வர வேண்டும் அவன் எங்கே போயிருக்கிறான் என்று கண்டுபிடித்து ஆட்களை வைத்து அழைத்து கொண்டு வர வேண்டும் நான் உனக்கு அன்பு காட்டுகிறேன் வா என்று சொல்ல வைக்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்யவில்லை ஆனால் காத்து கொண்டிருந்தார் அந்த பிள்ளையினுடைய மனதிலே இவருடைய அன்பு கிரியை செய்து நான் எழுந்து போவேன் என்று அவனாக முடிவு செய்து புறப்பட்டு வந்தான் கடவுள் இறங்கும்படி காத்திருப்பார் அண்டவரே இந்த பெரிய வசனத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு காத்திருக்கிறவங்களுடைய கிருபைக்காகவும் எங்களை ஆசீர்வதிக்கிறவமுடைய கிருபைக்காகவும் எங்களை வழி நடத்துகிறவங்களுடைய கிருபைக்காகவும் ஆண்டவரே நாங்கள் வழி தப்பி போனாலும் எங்களை கைவிடாமல் எங்களை ஆசீர்வதிக்கிற உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்காக காத்திருக்கிறீர் என்பதும் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களை பலவந்தப்படுத்தாமல் எங்களை கட்டாயப்படுத்தாமல் நாங்களாக வந்து மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களுக்கு காத்திருக்கிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் உங்கள் மேலே தன்னுடைய அன்பை தன்னுடைய கருபையை தன்னுடைய தன்னுடைய தம்முடைய சகலவிதமான பாதுகாப்பை கொடுத்து இறங்கும்படி அவர் காத்துக்கொண்டிருப்பார் அவர் அதற்காக இறங்குவார் பரிசுத்தம் உள்ள நாங்கள் நிறைய நேரங்களில் இறங்கி போறதே இல்ல சுவாமி உதவி செய்கிறதே இல்ல சுவாமி நான் போக மாட்டேன் போ போய் அங்கே கேட்க மாட்டோம் போ என்று பல நேரங்களிலே நாங்கள் பதிலே பேசாமல் இருந்து விடுகிறோம் அல்லது நாங்கள் இறங்கி போவதில்லை ஆனால் இங்கே கடவுளாகிய கர்த்தரை பற்றி சொல்லப்படுகிறது அவர் வந்து இறங்குகிறதுனாலே எங்களுக்கு தான் லாபமே ஒழிய கடவுளுக்கு ஒரு லாபமும் இல்லை ஆனாலும் உங்கள் மேல் மனதுருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பார் அவர் இறங்கி வருவார் அவர் வந்து நம்மோடு கூட காத்திருப்பார் ஆண்டவரே இறங்கி வருகிற கடவுள் எழுந்திருக்கிற கடவுள் உம்முடைய ஸ்தானத்திலிருந்து எழுந்து வந்து எங்களை சந்திக்கிற கடவுள் எங்களை பாதுகாக்கிற கடவுள் நீர் எங்களோடு கூட இருக்கிற பெரிய தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கடவுள் நீதி செய்கிற கடவுள் என்று இங்கே சொல்லப்படுகிறது ஆமாண்டவரே நீர் எங்களுக்கு ஒருபோதும் அநீதி செய்வதில்லை ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை மாறாக எங்களை காத்து ரட்சிக்கிற கர்த்தராய் இருக்கிறேன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியமான்கள் கர்த்தாவே நாங்கள் இந்த உலகத்தில் உம்முடைய அன்புக்கு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய வழிநடத்தலுக்கு காத்திருப்பதை விட்டுவிட்டு அவசரப்பட்டு கொண்டே இருக்கிறோம் தோ இப்பொழுதே நாங்கள் சொல்லுகிறோம் நாளையங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய ஜபங்களும் எங்களுடைய செயல்பாடுகளும் எப்பொழுதும் கர்த்தரை இருக்கின்றன சுவாமி ஒரு காலத்திலே ஆண்டவரே உணவு சமைத்து பெறுவதற்கு நாங்கள் பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஆண்டவர் இப்பொழுது எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை போனோம் கேட்டோம் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி உலகத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த அருமையான வசனத்திலே எசாயா சொல்கிறார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அது மாத்திரமல்ல உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் அவரும் காத்திருக்கிறார் நாமும் அவருக்கு காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே இந்த பெரிய நற்பண்பை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உறுதிப்படுத்திக் கொள்ள கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழை எங்களுக்கு கிருபி தாரும் எங்களோட உலக வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் ஒருத்தரை பெற முடியாது சுவாமி நாங்களே எல்லா பொறுப்புகளையும் நாங்களே எல்லா நன்மைகளையும் நாங்களே எல்லா கிருபைகளையும் பெறுவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் மனசில் ஆசை இருக்குது எங்களுக்கு வீடு வேணும் எங்களுக்கு நல்ல பணம் வேணும் எங்களுக்கு நல்ல சுகம் வேணும் எங்களுக்கு நல்ல கை நிறைய சம்பாத்தியம் வேணும் எங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள் வேண்டும் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கை எவ்வளோனே தெரியாது ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க எங்களுக்கு இது வேணும்னு அவங்க கேட்குறத விட கர்த்தர் எது கொடுத்தாலும் அதை வச்சு திருப்தி ஆவாங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு கிருவி சேதங்களை வழி இந்த நாளிலும் ஆண்டவரே இதோ சுவாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பேஷண்ட்ஸுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போன ஒரு அம்மா கொல்லப்பட்டதை குறித்த செய்தியை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மனதை அது அதிகமாய் பாதிக்கிறது சுவாமி வீட்டிலே இருந்திருந்தால் கூட ஏதோ ஒரு மருந்து மாத்திரை பார்த்து சாப்பிட்டு அவர்கள் பிழைத்திருப்பார்கள் மருத்துவமனைக்கு போய் ஒரு சிகிச்சை பெற வேண்டும் எப்படியாவது உயிர் பிழைத்துட வேண்டும் என்று போனால் வேறு வகையிலே அவர்களை கடத்தி கொண்டு போய் கொலை செய்து ஐந்து ஆறு நாட்களாக மறைத்து வைத்து ஆண்டவரே இவ்வளோ பயங்கரமான காரியங்கள் வந்து நடக்க இந்த உலகத்தில் பலர் வந்து கொடூர மனதுடையவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி அதே போல் பள்ளிகளை நாடி வருகிற பிள்ளைகளை சீரழித்து அவர்களை வீணாக்கி அவர்களுக்கு பல வகையான உபத்திரவங்களை கொடுக்கக்கூடிய தனி மனிதர்கள் பெருகிவிட்டார்கள் சுவாமி ஆலயம் கல்வி கூடம் என்பது ஒரு ஆலயம் அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாம் கடவுளுடைய பிரதிநிதிகள் என்ற நிலை மாறி அண்டவரே இப்படிப்பட்ட பயங்கரமான சூழல்கள் ஏற்பட்டிருக்கிறது நினைத்து நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க செய்து உம்முடைய சமாதானத்தை உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய கிருபையை உம்முடைய பாதுகாப்பை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துடலாம்

எல்லாரும் தேர்ச்சி என்ற நிலையை பெற்று கல்லூரிகளை நாடி போகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிர்வித்தரலும் அவரவர்கள் விரும்புகிற கல்லூரிகளிலே அல்லது கல்வி நிறுவனங்களிலே அவர்களுக்கு ஏற்ற படிப்பு கிடைக்கவும் அவர்கள் நன்கு படித்து வாழ்க்கையிலே முன்னுக்கு வரவும் கிருபையும் தயவும் செய்திடலாம் தமிழ்நாடு அரசு ஆண்டவரே இதோ கொரோனாவினாலே தங்கள் பெற்றோரை பறிகொடுத்திருக்கிற பிள்ளைகளை தத்தெடுத்து கொள்வதற்காகவும் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தேவையான ஜீவனாம்சம் போன்ற நல்ல ஒரு தொகையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் கண்டனி செலுத்துகிறோம் கர்த்தர் மட்டும் எங்களோடு இருந்து எங்களை பரா பராமரித்து பாதுகாத்து வந்திருக்கிறீர் எங்களை கடைபிடித்து எங்களை கரம் பிடித்து பாதுகாத்து ஆசீர்வைத்திருக்கிறீர் உம்முடைய அன்புக்காகவும் உம்முடைய கிருபைக்காகவும் உம்முடைய இறக்கத்துக்காக நாங்கள் உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் சுவாமி இதோ பல இடங்களிலே பல வகையான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் சரியான வேலை இல்லாமல் அதிகமான வறுமையினாலும் உணவின்மையினாலும் சம்பாத்தியமின்மையினாலும் பாடுபட்டு கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு தனி நபர்களையும் குடும்பங்களையும் நீர் ஆறுதல் படுத்தி ஆசீர்வை வேண்டுமாய் கஞ்சி கொண்டாடுகிறோம் ஆண்டவரே அநேக மக்கள் தங்களுடைய உள்ளங்களிலே ஏவப்பட்டபடி நிறைய ஊர்களுக்கு சென்று குறிப்பாக சுவாமி அதிகமான வேதனையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளித்து வருகிற ஸ்தோத்திரம் இந்த உணவை பெற்று அநேக மக்கள் பலனடைந்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக அவர்கள் உமக்கு சாட்சியாக வாழ கிருபையும் தயம் செய்து வழி நடத்தியும் ஆண்டவரே இதோ இந்த விசேஷமான காலை பொழுதிலும் சுவாமி இதோ கொரோனாவுக்கு எதிராக போராடுகிற மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் துப்புரவு தொழிலாளிகள் கழிவறைகளிலே வேலை செய்கிறவர்கள் கழிவுகளை நீக்குகிறவர்கள் மருந்து கழிவுகளை நீக்குகிறவர்கள் மருத்துவமனைகளிலே மாத்திரமல்ல சாலைகளை கூட்டுகிறவர்கள் அன்புள்ள ஆண்டவரே இதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ஆம்புலன்ஸு அதில் பணியாற்றுகின்றவர்கள் ஆக்சிஜனை தயாரிக்கிற இடங்களிலே இருக்கிறவர்கள் அவர்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு வருகிறவர்கள் இன்னும் ஆண்டவரே பல நிலைகளிலே லேப் டெக்னீஷியன்ஸாகவும் பல நிலைகளிலும் பணியாற்றுகின்ற அத்தனை பேரையும் உங்களுடைய பரிசுத்தக்காரங்களில் ஒப்படுகிறோம் காலை வேலைகளை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு சரித சுகத்தையும் பலத்தையும் சகல நன்மைகளையும் கொடுத்து காத்துக்கொள்ளும் உலகிலே உள்ள எல்லா திருச்சபைகளையும் ஆசீர்வைத்தருளும் சுவாமி குறிப்பாக தமிழ்நாட்டிலே உள்ள திருச்சபைகள் சந்தித்து வருகிற பல்வேறு விதமான சவால்களில் இருந்து அவைகள் மீண்டு வரை அவர்களுக்கு கிருபையும் தயம் ஒத்தாசையும் செய்தருளும் ஆண்டவரை அதிகாலை வேளையிலே எங்கள் வீடுகளை நாடி வந்து எங்களுக்கு பால் பாக்கெட்டுகளை போட்டு போகிற எல்லா ஊழியர்களுக்காக ஜபி நாங்கள் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் காலையில் எழுந்து பால் பாக்கெட்டுகளை பெற்று அந்த மரத்து போகிற அந்த கை நு நுனி விரல்களை கொண்டு பேக்கெட்டுகளை விடுவிடாக ஏறி போட்டு அதனாலே காலையில் உடனே ஒவ்வொரு மக்களும் பாலை பெற்று மகிழ்ச்சியோடு காஃபியோ டீயோ குடித்து தங்கள் நாளை தொடங்க கருவி செய்திருக்கிறேன் ஆண்டவரே இந்த அருமையான திருப்பணி செய்து வருகிற அத்தனை மக்களை நீர் ஆசீர்வை குறிப்பாக ஆண்டவரே பால் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிற எல்லா அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்காக நாங்கள் உங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை இப்படிப்பட்ட நல்ல மிருக ஜீவன்களை எங்களுக்கு கொடுத்து அவைகளின் வழியாக குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரை எல்லாரும் போஷிக்கப்பட பாராட்டி பாராட்டியிருக்கிற தெய்வக்காக ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் எங்களோடு கூட மண்டவரே கையெட்டுக் கொள்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்திரலும் நாட்டுக்கு நாடு விரோதமாய் எழுப்புகின்ற எல்லா விதமான கோர பயங்கரமான போராட்டங்களிலிருந்து எங்கள் உலகத்தில் காத்தரலும் அப்படியே சுவாமி மக்களுக்கு விரோதமாய் மக்கள் எழும்பி பலவிதமான தீய செயல்களை செய்கிற இந்த பயங்கர நிலைகளிலிருந்து எங்களை மாற்றி அறலும் குடும்பங்களிலே உள்ள வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் வாலிபப் பிள்ளைகளுக்காக நடுத்தர வயதினருக்காக குழந்தைகளுக்காக கைப்பிள்ளைகளுக்காக இன்னும் பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற தாய்மார்களாக எங்கள் பிள்ளைகளுக்காக அனைவருக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் பிற்பேராக ஆசிர்வதித்து வழி நடத்தோம் இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவன் பரமபிதாவே ஆமேன் என்று மாறாத கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்முடைய உலக தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாம் பயப்படுகிற ஆவியிலிருந்து விடுபடவும் அது மாத்திரமல்ல கர்த்தர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறதுனாலே கர்த்தர் நமக்கு மனதுருவும்படி எழுந்திருக்கிறதுனாலே அவரை சார்ந்து வாழவும் அவருடைய ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற்று அவருக்கு காத்திருந்து நாம் அனைவரும் பாக்கியவான்களாக நம்முடைய வாழ்க்கையை முடிக்க கர்த்தர் கிருபையும் தயவும் முத்தாசையும் செய்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக ஆமேன்